போதப்பாண்டி அருகே மது குடிக்க மனைவி பணம் கொடுக்காததால் தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி வல்லடத்தெருவை சேர்ந்தவர் ரமேஷ், வயது 31, கொத்தனார். இவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ரமேஷுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்தது. இவர் நேற்று காலையில் தனது மனைவியிடம் மது குடிக்க பணம் கேட்டுள்ளார். ஆனால் மனைவி பணம் கொடுக்க மறுத்தார். இதனால் அவர்கள் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் மனமுடைந்த ரமேஷ் வீட்டில் விஷம் குடித்த நிலையில் மயங்கி கிடந்தார். உடனே அவரை உறவினர்கள் மீட்டு போதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி ரமேஷ் பரிதாபமாக இறந்தார். இதுகுறித்து போதப்பாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.